இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைரல். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து தற்கொலை முயற்சியை வந்து அட்டன் பண்றாங்க. சிலர் இறந்து போறாங்க, சிலரை வந்து காப்பாத்திடுறாங்க. அதுபோலதான் இப்போ ஒரு இளம் நடிகை வந்து தற்கொலை முயற்சிக்கு வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக வந்து தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டாங்க, இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அரண், காசி, பீமா இந்த திரைப்படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ரோல்ல நடிச்சவங்க தான் சனுஷா. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வாய்ப்புகளை மட்டுமே நடிச்சுட்டு இவங்களால வந்து பிரகாசமா தமிழ் சினிமாவில் ஜொலிக்க முடியல. அதுக்கப்புறமா ரேணிகுண்டா என்கிற திரைப்படத்தில் இவங்க கதாநாயகியாக வந்து அறிமுகமாயிருந்தாங்க. அந்த திரைப்படம் வந்து எல்லாராலுமே வந்து பேசப்படுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகிருந்து, ஸோ அதன் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹீரோயினாக வளர்ந்து விடலாம் அப்படின்ட்டு சனுஷா வந்து திட்டமிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் என்கிற ஒரு விஷயத்தினால திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையாக உருவெடுக்க முடியல. காரணம் என்னன்னா காதலனுக்கு வந்து கட்டுப்பட்டு வாழணும், மேலும் தமிழ் சினிமாவில் நடிப்பதற்கு சில கிளாமரை வந்து நம்ம வந்து காமிச்சாகணும். ஆனால் இவங்க காதலனுடைய அட்வைஸுக்காக வந்து கிளாமரை காமிக்க முன்வரல. இதனால இவங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வந்து குறைவாக தான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க தமிழ் சினிமா விட்டே வந்து விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா மீண்டும் வந்து ஹீரோயின் வாய்ப்பு வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன ரோல் வந்து கிடைச்சா பரவாயில்ல நான் நடிக்கிறேன். அதுபோல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நமதே, எந்தன், அதுக்கப்புறமா நந்தி, அலெக்ஸ் பாண்டியன், கொடிவீரன் இது போன்ற திரைப்படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் துணை நடிகையாவது நடிப்பதற்கு வாய்ப்புகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. வாய்ப்புகள் கிடைக்கல. காரணம் இவங்களுடைய கிளாமரை வந்து காமிக்க முழுசாக இவங்களுடைய காதலன் விடலை. ஸோ சனுஷா வந்து அவங்களுடைய காதலனுக்கு உண்மையாக இருந்ததுனால தான், மேலும் அவங்களுடைய காதலை உண்மையாக நேசித்ததுனால அவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தன்னுடைய கரியரில் அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ எத்தனையோ காதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருக்கு. சில காதல்கள் வந்து உண்மையாக இருந்தோம், அதுக்கப்புறமா வந்து பெற்றோர்களால் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. சிலர் திருமணம் செய்து கொண்டு பிரிஞ்சிடறாங்க. ஆனால் சனுஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலனை உண்மையாக காதலிச்சதுனால அவங்களுடைய கட்டுப்பாடுகளை வந்து இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கிளாமர்லாம் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க காதலர் சொன்னதுனால அதை வந்து கேட்டு அவங்க அதுக்கேற்றமாரி நடிச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய காதலன் வந்து அவங்களை வந்து கைவிட்டதாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து அவங்க வந்து வீட்டிலே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வந்து செய்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து வெளியில் வந்து போக முடியல, ஃப்ரீடமாக இருக்க முடியல, கமிட்டான திரைப்படங்களை வந்து நடிக்கவும் முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடித்த திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திச்சிருந்தாங்களாம். ஸோ ஒரு பக்கம் வந்து காதல் தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தியிருந்ததான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த காதலனோடு வந்து சேர்ந்துடலாம், திருமணமாவது சேர்ந்து கொண்டு இந்த லாக்டவுன் நேரத்தில் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டமிட்டிருந்தாங்க. அதுவும் வந்து நடக்காமல் போனது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சனுஷா வந்து அவங்க வந்து ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க, அதாவது மது போதைகளுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன உளைச்சல் மேலும் மேலும் வந்து அதிகரிக்க அவங்க இந்த தற்கொலை முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அதில் வந்து முழுசாக வந்து நடிக்கவும் முடியல. காரணம் காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து அவங்களால வந்து அந்த திரைக்கதைகளை வந்து நடிப்பதற்கு வந்து ஆர்வம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வாழவே பிடிக்கல, வாழ்க்கையில் வந்து உண்மையாக நேசிச்சா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து கற்றுக்கொண்ட பாடம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் நேரத்தில் காதல் தோல்வியை வந்து ஸோ எப்படியாவது வந்து மறக்கணும், வெளியில் போயிட்டு நண்பர்களோடு வந்து ஃப்ரீடமாக வந்து பழகணும், அப்படி வந்து பழகும்போது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறையும், அப்படி குறையும் போது வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கும், அதுக்கப்புறமா புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை வந்து தயார்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாக்டவுன் என்பது என்னுடைய
காதல வந்து மறக்க முடியாம வீட்டிலேயே வந்து என்ன முடக்கி போட்டது மட்டும் இல்லாம மீண்டும் மீண்டும் அந்த காதலருடைய நினைவோட வந்து பாத்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணிட்டு எனக்கு தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என்னுடைய தம்பி தான் எனக்கு வந்து உதவியா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னுடைய தம்பி வந்து என்னுடைய என் மீது வந்து அதிகமான பாசத்தை வந்து வச்சிருக்காங்க. சோ என்னுடைய பெற்றோர்கள் கூட அவ்வளோ அளவுக்கு பாசம் வைக்கல, என்னுடைய காதலன் கூட என்னோட மீது வந்து அவ்வளவு பாசம் வைக்கல. சோ இவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கைக்கு துரோகம் வந்து செய்திருந்தாலும் ஆனா என்னுடைய பிரதருக்காக தான் நான் இப்ப இந்த தற்கொலை முயற்சியில கூட வந்து ஈடுபட்டு பிறகு வந்து கடவுளால் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்னால வந்து அவனை வந்து மிஸ் பண்ண முடியல. சோ அவனை வந்து நான் உண்மையா வந்து நேசிச்சுட்டு இருக்கேன். எங்களுடைய பாசம் வந்து சோ அந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கு. அதனால வந்து காதலன் தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக நம்மளும் வந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எந்த விதமான விஷயத்தையும் வந்து யாருமே வந்து முன்னெடுக்க கூடாது. ஸோ யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்மளை கண்டிப்பாக பிடிக்கும், அவங்களுக்காவது நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழணும். ஸோ பிறந்த எல்லாருமே வந்து தற்கொலை செய்து கொள்ளணும். ஸோ ஏதாவது வந்து ஏமாத்திட்டாங்க அது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லாருமே வந்து மாத்திக்கணும். கண்டிப்பாக நமக்குன்னு வந்து ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக வந்து நம்ம வாழ்க்கையை வாழலாம். அப்படி வாழும்போது அவங்களுக்கும் சந்தோஷமான ஒரு லைஃபை கொடுக்கும், நமக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ ஒருவேளை வந்து நான் வந்து இறந்து போயிருந்தா கண்டிப்பாக அது என்னோட வந்து போயிட்டு இருக்காது, என்னுடைய தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் வந்து ஏற்படுத்திருக்கோம், அவராலையும் வாழ்க்கையை வந்து ஒழுங்காக வாழ முடியாது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டு மீண்டும் காப்பாற்றப்பட்டிருக்கேன். இது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னை நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய உதவியோட வந்து நான் மனநல மருத்துவரை வந்து ஆலோசனை வந்து மேற்கொண்டு இருந்தேன். தற்கொலை முயற்சி என்பது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து தீர்வாகாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி எவ்வளவுதான் வந்து கஷ்டத்தை வந்து சந்திச்சிருந்தாலும் அந்த நேரத்துல வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்காம அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவை தான் வந்து நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கணும். சோ அப்படி வந்து செய்யும் போதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஒரு சமமாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதான் மனிதனுடைய இயல்பான ஒரு குணம். ஸோ இந்த குணத்தை வந்து முழுமையாக வந்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்ட்டு அவங்களிடத்துல இருந்து எனக்கு இந்த அட்வைஸ்லாம் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா எனக்கு வாழணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருந்திருக்கு. இப்போ திரைப்படங்களில் நடிப்பதற்கு வந்து வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இனிமே வந்து எனக்காக இல்லைனாலும் என்னை நேசிப்புகிறவங்களுக்காக நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ட்டு சனுஷா வந்து சொல்லியிருக்காங்க. சனுஷா சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலக சேர்ந்த முன்னணி நடிகைகள் எல்லாருமே வந்து வரவேற்றது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல அவங்க எல்லாருமே வந்து கருத்து பதிவு செய்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நயன்தாரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஹன்சிகா முத்வானி, ஆண்ட்ரியா இவங்க போல அவங்க எல்லாருமே வந்து கருத்து வந்து பதிவு செய்திருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்கோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரிதான் நாங்களும் வந்து தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு முடிவெடுத்திருந்தோம். ஆனா தற்கொலை என்பது எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வல்ல, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி வாழ போறோம் அப்படிங்கறத வந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில வந்து சாதிச்சிருக்கோம். சோ உங்களுக்கும் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, இந்த வந்து நீங்க வந்து வீணாகிட்டே இருப்பீங்க. சோ கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து இனிமே வந்து உங்களோட லைஃப் வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்பட வாய்ப்புகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை இழக்காம வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க காதலன் சொன்னோம் அப்படின்றதுக்காக வந்து நீங்க சில விஷயங்கள்ல வந்து கட்டுப்பாடாக இருந்தாலும் அது அப்படி இருந்து உண்மையா இருந்தாலும் உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உண்மையான ஒரு காதலுக்கு யாருமே உணர்வு பூர்வமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது போன்ற உண்மையா காதலிக்கிற பெண்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து கிடைக்கும். சோ அதனால வந்து முடிந்த அளவுக்கு வந்து காதலில் இருப்பதை வந்து அவாய்ட் பண்ணிட்டா வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறமா பெற்றோர்கள் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம். இது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுக்கும். சோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு சோ முன்னணி நடிகைகளான இவங்க எல்லாருமே வந்து இந்த கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்காங்க. பதிவு செய்தது மட்டும் இல்லாம சனுஷா வந்து இனிமே வந்து அந்த காதலரோட எந்த விதமான கான்டாக்ட்லயும் இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் அவருடைய பிரதரும் வந்து அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா சனுஷா வந்து நிறைய திரைப்பட வாய்ப்புகள்லாம் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அந்த திரைப்படங்கள்லாம் வந்து மீண்டும் நடிப்பதற்கு இப்போ வந்து ஷூட்டிங்ஸ் ப்ராசஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவங்க திடீர்னு இந்த விபரீத முடிவெடுத்து பிறகு காப்பாற்றப்பட்டு மனநல ஆலோசகரிடம் வந்து அவங்களுக்கு வந்து சில கருத்துக்கள்லாம் வந்து சொல்லப்பட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு நல்ல முடிவெடுத்து மீண்டும் அவங்களுடைய புதிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போறாங்க. சனுஷா விபரீத முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு திரையுலகத்துல
ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2020 நிறைய நடிகர்கள் நடிகைகளை வந்து இழந்திருக்கும். ஸோ சனுஷா வந்து எப்படியோ வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க. காப்பாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகைகளாக இருப்பவங்களே அவங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய திரைத்துறை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வந்து வளர்ந்துட்டு வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகுமா தீர்வாகாதா அப்படிங்கிற ஒரு மெயினான விஷயத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.